இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். அதனுடைய விளைவு தான் ராகுல் காந்தி வந்திருக்கிறார். ஒரு 60 இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஆக நிறைய சீட்களை இடங்களை பெறுவதற்கான பேரம், அதற்கு ராகுல் காந்தியை ஒரு காரணமாக பயன்படுத்தணும். இல்லை, இந்த குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்ததற்கான பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அதான், இந்த இரண்டு இடங்களிலுமே காங்கிரஸ் ஒலுவாக இருக்கிறது. காங்கிரசுக்கு திமுக தேவையா அல்லது திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா? இன்றைய சூழலில் காங்கிரசுக்கு திமுக தேவை. ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருகிறது, கட்சி ரீதியாக ராகுல் காந்திக்கோ அல்லது காங்கிரஸ்க்கோ பலன் நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா இருக்கும். வெறும் தேர்தல் சமயத்தில் மட்டும் தானே வராரு, அப்படி பார்த்தா கூட அதுதான் அவர்கள் செய்கிறது தவறு. இன்னும் அதே பலத்தோட காங்கிரஸ் இருக்குதா அப்படிங்கறத திமுக பார்ப்பாங்க. ஏன்னா 10 ஆண்டுகளா அவங்க ஆட்சியிலே இல்லை அப்படின் போது அவங்களோட எண்ணமும் மாறுபட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து அங்கதான் ஸ்டாலினுடைய ஆளுமைக்கு ஒரு ஒரு சோதனை. நீங்க கே எஸ் அழகிரியோ திருநாவுக்கரசரையோ அது மாதிரி பார்க்கலையா? தனித்த தலைவர்களா பார்க்கலையா? இல்லையே, அவங்கள தான் எக்கோவிங் தி வாய்ஸ் ஆஃப் டிஎம்கே. அவர்கள் திமுக கழகத்தினுடைய குரலை எதிரொலிப்பவர்களாக பல சமயங்கள் இருக்காங்க. அவர் பேசி எடுத்துக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம் போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இந்த தத்துவத்தை ஒட்டுமொத்தமா நாம மாத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாருன்னா அது பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் தானே? இல்ல இல்ல, நான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழீழத்தை உருவாக்கும் அதிமுகவும் சொல்லியிருக்கு, திமுகவும் சொல்லியிருக்கு. தமிழீழத்தை உருவாக்கும் பிஜேபி காங்கிரஸ் சொல்லுமா? சொல்லாது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் நிற்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பாக்கி என்கிற பாகிஷன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் நீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த 2021 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இயர், அதுவும் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரப்போகிற ஒரு இயர். இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக திகழக்கூடிய திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நிறைய இஷ்யூஸ் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே ராகுல் காந்தி வந்து இப்போ வருகை தந்தது, பொங்கலப்போ வந்தாரு, உதயநிதி கூட உட்காந்து மாட்டு பொங்கலப்போ ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தாரு. இப்போது கோவையெல்லாம் வந்து நேற்று பேசியிருக்கிறாரு, நான் வந்து பிறப்பால் தமிழனாக இல்லைனா நான் தமிழனை தான் உணர்றேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அவரோட வருகை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமானதாக பார்க்குறீங்க? காங்கிரஸ் ராகுல் காந்திக்கும் தமிழகத்திற்கும் ஒரு பிணைப்பு உருவாக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிணைப்பு இல்லை. ஏற்கனவே காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சி, இப்போ காங்கிரஸுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். அதனுடைய விளைவு தான் ராகுல் காந்தி வந்திருக்கிறார். ரெண்டு முறை இல்லை, அநேகமாக அடுத்த முறை 28ஆம் தேதி வருவார் என்று அறிகிறேன். அது தொடர்ந்து அநேகமாக தேர்தல் முடிகிறவர் குறைந்தபட்சம் ஒரு 8 தடவையாவது வருவார் என்று எதிர்பார்க்க. இது ஒன்றும் புதியதல்ல. இது வந்து 3 சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். ஒன்று வந்து 1976 வந்து இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்தார். எமர்ஜென்சி சமயத்தில் திமுக அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ண பிறகு ஸ்தாபன காங்கிரஸ், தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ்னால் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் தான் ஸ்தாபன காங்கிரஸ். அவர் காமராஜர் மறைந்த பிறகு அந்த காங்கிரஸ் கட்சி அப்படியே தன்னோட தன் கட்சியோடு இந்திரா காங்கிரஸோடு இணைத்து கொண்டு காங்கிரஸ் வலுப்பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணத்தோடு அவங்க பல முறை வந்தாங்க 76. இன்னும் தமாஷா சொல்லப்போனால் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்போ தான் அறிமுகப்படுத்தப்பட்டது எமர்ஜென்சி பீரியடில். அப்போ கூட சொல்லுவாங்க தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லி டு சென்னை அறிமுகப்படுத்திட்டாங்க, அடிக்கடி மத்திய மந்திரிகள்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னால் வந்தார்கள். ஆக அது ஒரு முயற்சி. ஆனால் 77 எலெக்ஷனில் வந்து நாடாளுமன்றத்திலையும் இந்திரா காந்தி தோல்வி அடைந்தார். தமிழகத்தில் வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றது. அது ஒரு பக்கம். 88 எம்ஜிஆர் தலைமையில், அதாவது அதிமுக அரசாங்கம் ஜானகி தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி 1 வருஷம் இருந்தது. அப்போவோ ராஜீவ்காந்தி எப்போ 76 குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்தில் ஓராண்டு இந்திரா காந்தி வந்தாங்களோ, 88 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தார். அவர் வந்து 13 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ தேர்தல் 89 தேர்தல் நடந்த காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காகவும் பலமுறை வந்திருக்காரு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தான், சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதுக்கு முன்னாடியும் அடிக்கடி, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்ததுனா காங்கிரஸை வலுப்படுத்துவதற்காக இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ராகுல் காந்தியை பயன்படுத்துகிறார். ஏன்னா சோனியா காந்திக்கு உடல் நலம் கொஞ்சம் வயசாயிடுச்சு, பிரியங்கா காந்தி அறிமுகமாக இல்லை, ஆனால் ராகுல் காந்தி அறிமுகப்படுத்தப்பட்டவர். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா ராகுல் காந்தியை நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் வேட்பாளராக அறிவித்த மாநிலம் கட்சி திமுக தமிழகம் தான். வேறு எந்த மாநிலத்தையும் அந்த மாதிரி பிரகடனம் செய்ததாக தெரியல. அவங்க ஹிந்தி பெல்ட் இருக்கிற காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள் கூட அந்த சீரியஸாக எடுக்கலை.
ஸ்டாலின் தான் அறிவித்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்த இவ்வளவு களங்கள் இருக்கும்போது பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒன்று. 89 கூட காங்கிரஸ் கணிசமான இடங்களை பெற்றது. இன்னொரு விஷயம், திமுக கழகத்தோட கூட்டணியில் இருந்தால் கூட பல கட்டங்களில் தங்களுடைய ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்களே, தங்களுடைய இருப்பிடங்களை வலுப்படுத்தி கொள்வதற்கு காங்கிரஸ் முயன்று இருக்கிறது. 80 வந்து 50-50 சீட்ஸ் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ கூட ஒரு பேச்சு அடிபட்டது, திமுகவும் காங்கிரஸும் 50 விழுக்காடு இடங்களை பகிர்ந்து கொண்டு போட்டியிட்ட போது, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது காங்கிரஸை சார்ந்தவர் தான் முதலமைச்சர் வருவார்னு ஒரு குளிச்சு போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எம்பி சுப்பிரமணியம் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்னு நினைக்கிறேன். அப்போது திமுக பயந்துடுச்சு. உடனே கலைஞர் டெல்லியில் போய் இந்திரா காந்தி கிட்ட உறுதிமொழி வாங்கிட்டார், கட்சி கூட்டணி வென்றால் கலைஞர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறது. இதனால் திமுக கழக திராவிட இயக்கங்கள் வந்து தங்களுடைய இருப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் தேசிய கட்சிகள் தங்களுடைய இருப்பை குறைந்து ஆட்சியை பிடிப்போம் என்பது வேறு, குறைந்தபட்சம் ஒரு தங்களுடைய இருப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணிவதற்காக, நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பல முயற்சிகள், அந்த முயற்சிகளுக்கும் ஒரு அங்கமாகத்தான் ராகுல் காந்தி வருகிறார். ராகுல் காந்தி இன்னும் வருவார். இது ஒரு பக்கம், இது வந்து ஜென்ரல் சினாரியோ. இப்போ டெவலப்மெண்ட்டு சமாச்சாரமாக எடுத்துக்கிட்டிங்களா, டெவலப்மெண்ட்னா கேஎன் நேரு சில காலத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், காங்கிரஸுக்கு நாங்கள் எவ்வளோ காலம்தான் பல்லக்கு தூக்குறதுன்னு சொன்னார். 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஜெகத்ரட்சகர் பாண்டிச்சேரியை பற்றி என்ன பேசினார் எல்லாருக்கும் தெரியும். எப்படி இந்த காங்கிரஸே திட்டினா, இல்லைனா பேசி முடிச்ச பிறகு சொல்கிறாரு, நான் வந்து திமுக கூட்டணி தாங்க வெளியும் சொன்ன வந்தேன், நான் திமுக மட்டும்னு சொல்லலை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஜெகத்ரட்சகர். அல்ல, அப்படி திமுக கூட்டணின்னா நடத்த திமுக தான், காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லியே, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி. இப்போ இஷ்யூ பேரில் இருக்கல, அண்ணா திமுக கூட்டணின்னு சொல்லுவாங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி திமுக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க, யூபிஏன்னு சொல்ல மாட்டாங்க இங்கே. ஆக யூபிஏன்னு சொல்லியிருந்தால் வேறு விஷயம், திமுக கூட்டணின்னு சொல்லாதுனால திமுக தான் அர்த்தம், அது வெட்ட வலிச்சம் அதில் அவங்களுக்கும். ஸோ காங்கிரஸுக்கும் திமுக ஒரு இது இருக்குது. மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா, இது டெவலப்மெண்ட் சார்ந்தது, நிகழ்வுகளை சார்ந்தது. ஒன்று வந்து பொதுவான தந்திர ஸ்ட்ராட்டஜி ராஜா தந்திரம், நிகழ்வுகளை சார்ந்தது. மூன்றாவது என்னென்னா, காங்கிரஸ் வந்து வட மாநிலங்களை தங்களுடைய இருப்புகளை எழுந்து வந்தது. எல்லா மாநிலத்தை பற்றி பீகாரில் போட்டிட்டாங்க, தேஜஸ்வி வருவார்னு தேஜஸ்வி ஆட்சி அமைச்சா பங்கு கேட்கலாம் கூட எதிர்பார்த்தாங்க, நடக்கலை, காங்கிரஸ் போயிடுச்சு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் தான் வலுவாக இருக்குது, சிவசேனோடு சேர்ந்துட்டுருக்கே தவிர அங்கேயும் காங்கிரஸ் இதுவாகலை. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸில் பல வாக்குறுதிகள்லாம் ராகுல் காந்தி காங்கிரஸ் கொடுத்துருக்கு. அங்கே வட மாநிலங்களை மெல்ல மெல்ல தங்களோட ஹோல்டு பிடிமான இழந்து வருகிற நிலையை தெற்க தங்களை நிலைநிறுத்து கொள்வதற்காக, கூடுதல் இடங்களை பெறுவதற்காக, சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவங்க ஏதாவது தப்பி தவிர 5 சீட்டு 20 சீட்டு சொல்கிறாங்கன்னா வம்பா போயிடும் அப்படின்னு குறைஞ்சது 80-90 அந்த லெவலில் கேட்போம், ஒரு 60 இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஆக நிறைய சீட்களை இடங்களை பெறுவதற்கான பேரம், அதற்கு ராகுல் காந்தியை ஒரு காரணமாக பயன்படுத்தணும். ரெண்டாவது முக்கியமாக ஒன்று, முதல்ல வந்தது எந்த இடம், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, இது வந்து தென் மாவட்டங்களையே கவர்ந்து எடுக்கிற இடம். இப்போ அதற்கு கொங்கு மண்டலம், இப்போ அதுவே ஒரு அரசியல் நகர்வு தான். இல்லை, இந்த குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்ததற்கான பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அதான், இந்த இரண்டு இடங்களிலுமே காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. ஆக இந்த இடங்கள் ஏன்னா, கொங்கு மண்டல தமிழ்நாட்டை பொறுத்த அரசியலை பொறுத்தவரை, எப்படி தேசிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தை சொல்லுவாங்க, மத்திய பிரதேசத்தை சொல்லுவாங்க, யூபியிலையும் எம்பியிலையும் அதிக சீட் வந்து பெறுகிற கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும். இது காலங்காலமாக இருக்குது, நேரு காலத்துலேருந்து இருக்குது. பிரதமர்களே பார்த்தீங்களா, நிறைய பிரதமர்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க, ஒரு சில மோதி மாதிரி சில பேரை தவிர. ஆக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எப்படி நாடாளுமன்ற தேர்தலினுடைய மேஜர் ஜக் என்று சொல்வார்களே, பெரும்பாலான இடங்களை வைத்திருக்கிறதோ, அதேபோல் தமிழ்நாட்டிலே 57 சட்டமன்ற தொகுதிகளை வைத்திருக்கிறது கொங்கு மண்டலம். கிட்டத்தட்ட 20-30 என்று நினைக்கிறேன், எண்ணிக்கை சரியாக தெரியல, கிட்டத்தட்ட 20-30 அதிகமாக சீட்ஸ் வந்து தென் மாவட்டங்களுக்கு. அது என்ன குறிப்பிட்ட சமுதாயத்தினர் சொல்லுவாங்க, அது ஒரு ஃபேக்டர் நிச்சயமாக தேர்தலுக்கு. ஆக இந்த ரெண்டு பிரிவினருடைய ஆதரவு இருந்தால் ஆட்சியிலோ உள்ள இடங்களை, அதிகமான இடங்களை பெற முடியும், ஆட்சியிலும் கைப்பற்ற முடியும் என்கிற ஒரு காரணம். ஆனால் தான் முதல்ல தென் மாவட்டங்களுக்கு போனார், ரெண்டாவது கொங்கு மண்டலத்துக்கு போனார், இன்னும் பல முறை வருகைகள் புரிவார், பல இந்த ஸ்ட்ராட்டஜி. அப்போது இந்த மாதிரி இடங்களில் பிரயாணம் செய்த போது, இந்த மாதிரி இடங்களில் பிரச்சாரம் செய்கிற போது, இந்த மாதிரி இடங்களில் காங்கிரஸினுடைய முகமாக இருக்கிற ராகுல் காந்தி திரும்ப திரும்ப வருவதன் மூலம் காங்கிரஸில் ஏற்கனவே இருந்து விரக்தியில் இருக்கணும், மறுபடியும் எழுச்சி பெறுவார்கள், கூடுதல் இடங்களை வலியுறுத்தி பெறுவதற்கான ஒரு காரணியாக இது அமையும்.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையில் ஒரு சில சலசலப்புகள் உண்டாச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. அதை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் ராகுல் காந்தி வந்துட்டு போயிருக்கிறாருங்க. அவர் வந்து மூக்க ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கிறாரு, இது போன்ற விஷயங்களை வந்து அனுமதிக்காதீங்கன்னு சொன்னதாகவும், அதன் பிறகுதான் ஸ்டாலின் வந்து கட்சி நபர்களுக்கு அறிவுரை சொன்னதாகவும் சொல்கிறாங்க. என்ன பேசியிருப்பாங்க நீங்கள் கணிக்கிறீங்க ஸ்டாலின் கிட்ட? இதே ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பக்கமும் சொல்லுவாங்க. பிஜேபிக்கா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஜேபி நட்டாவோ அல்லது அமித்ஷாவோ வந்தால் நிலைமை மாறும். இது இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் கைகாட்டுறவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க அப்படின்னு பிஜேபி சொல்லும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நட்டா வந்து வர மாதிரி சொல்லுவார், அவர் சொல்லாமல் இருப்பார். அவங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, சீ நேற்று முந்தனத்தோ எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாங்க, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுடுறாங்க. இது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாமே பேரம் பேசுவதற்கான பிஜேபி ஏடிஎம்சி இதே உத்தி தான் அங்கேயும். இது வித்தியா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நேஷனல் லெவலில் இருக்கிறவங்க அப்படி தான். ராகுல் நேஷனல் லெவலில் தேசிய அளவில் இருக்கிற தலைவர்கள் பெரும்பாலும் மாநில கட்சிகளோடு நேரடியாக மோதவில்லை. கீழ்மட்டத்தில் அல்ல மாநில அளவில் உள்ள தலைவர்கள் மட்டும்தான் வலியுறுத்துவார்கள். நல்லா கவனிங்க, 1980 காங்கிரஸை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது சொன்னது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டு காங்கிரஸை சேர்ந்தவர்கள். மத்தியில் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவராக இருந்தவர் நேராக இந்திரா காந்தி கிட்ட, அப்போது தேசிய அளவில் தலைவராக இருந்த இந்திரா காந்தி கிட்ட போய் முறையிட்டு திமுக கழகம்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற உறுதிமொழி வாங்கிட்டாங்க. இது 80 2006 பாருங்களேன், குறைந்த சீட்டுகளை தான் ஆட்சி பண்ணியது திமுக, மைனாரிட்டி அரசாங்கம்னு கூட விமர்சனம் வந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இவி கே சிலகன் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன சொன்னார், அடிக்கடி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி காமராஜ் ஆட்சி காமராஜ் ஆட்சின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு கலைஞர் கருணாநிதி மசியில் இப்படி சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணுவார், நேரடியாக சோனியா காந்தி கிட்டே போய் தேசிய அளவில் இருக்கிற தலைவர்கள்ட்ட போய் சரி கட்டிவிடுவார். அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களோ காங்கிரஸ் தலைவர்களும் நல்லா கவனிக்கணும். நேற்றைய தினம் வந்து உங்கள் தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்திருக்கீங்க, காங்கிரஸ் தலைவர் முக்கிய தலைவர் மூத்த தலைவர் பழுத்தி திருச்சி வேலுசாமி என்ன சொல்லியிருக்கார், எங்களுக்கு ஒன்றும் திமுக கூட்டணி இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக அவங்களோட மனநிலை வந்து இருந்தாலும் சரி இல்லை விட்டாலும் சரி ப்ரிப்பேர்ட்னஸ், அதாவது அவங்கள நம்பி நாங்களும் இல்லை எங்களை நம்பி அவங்களும் இல்லைன்ற சார்ந்து இல்லை, நாங்களும் எங்களோட சொந்த கால் நிற்போம் என்று அவர்களுக்கு கடந்த கால வரலாறும் உண்டு. ஆகையினால அந்த விஷயத்திலையும் அவங்க தெளிவாக இருக்காங்க, அதாவது எந்த இதுக்கும் தயாராக இருக்காங்க. யாருக்கு யார் தேவை நினைக்கிறீங்க சார், இப்போ காங்கிரஸுக்கு திமுக தேவையா அல்லது திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா? இன்றைய சூழலில் காங்கிரஸுக்கு திமுக தேவை, ஏனென்றால் களத்தில் வேலை செய்வதற்கு திமுக கழகம் தான். அது இந்த காலம் இல்லை பல காலமாகவே, சில கட்டங்களில் காங்கிரஸுக்கு தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான சாத்தியக்கூறுகளாக வந்தது. 3 வந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு விட்டார்கள். 1, 1989 தனித்து போட்டியிட்டது, 77 தனித்து போட்டியிட்ட போது தோல்வி அடைஞ்சது. அப்புறம் 80 திமுகவோட தொட்டு சேர்ந்தது, 84 ஜனதா மற்ற கட்சிகளோடு சேர்ந்தது, சாரி அப்போ வந்து அண்ணாச்சி கூட தான் காங்கிரஸ் சேர்ந்தது மணிகடம். அப்போ 89 சட்டமன்ற தேர்தலில் வந்து மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் வந்து தனித்து போட்டிட்டு 26 தொகுதிகள் நினைக்கிறேன் அனைத்து அதிமுக செல்வி ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான கட்சிக்கும் இதுக்கும் ஒரு ஓட்டு தான், ஒரு சீட்டு தான் வித்தியாசம். அவங்க தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. ஒருவேளை அவங்கள ஒருத்தர் தோல்வி அடைஞ்சால் கூட இவங்க தான் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ்க்கு ஆயிருக்கும். ஆகைய இந்த சூழல் வந்து காங்கிரஸ் வலுப்பெற்ற காலங்கள், தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள். அதே போல் 1996 திமுக கழகத்தை விட தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த காங்கிரஸில் பிரிந்த மூப்பனார் தலைமையிலான அந்த காங்கிரஸ் சாலிடாக இருந்தது. எப்படி காங்கிரஸ்லேருந்து காமராஜர் பிரிந்தபோது காமராஜ் பக்கம் என்டையர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் இருந்ததோ, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் என்டையர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் எல்லாமே மூப்பனார் பின்னணியில் பின்னால் தான் இருந்தது. அது மா அப்போ ஒரு வாய்ப்பு இருந்தபோது குறைந்த சீட்டு கேட்டு பெற்றார், 40 கேட்டு வாங்கிட்டாங்க. நிறைய சீட்டு வாங்கினாங்களா, ஒரு 80 வாங்கினா ஒரு 100 வாங்கினா ஒரு 50-60 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் இவங்க நிலைமை மாறி இருக்கும். அது நழுவிட்டவர்கள் 2. 3 வந்து 96 வந்து கூட்டணி அரசை கிடைக்கிடாமல் வாய்ப்பு நழுவிப்படும். ஆக 3 வாய்ப்புகளை இழந்து விட்டார்கள். இனிமேல் அந்த மாதிரி வாய்ப்பை விழக்கூடாது என்பதற்காகவும் கட்சியை வளர்ப்பது ஒரு இடத்துல போய் நின்றுட்டோம்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது இடம் கிடைக்கணும்ல, தொங்கிட்டே இருக்க எவ்வளோ தொங்கிட்டு இருக்க முடியும். அதனால் ஒரு இடத்துல இடம் நிற்கணும், ஒரு 2 ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு
கொஞ்சம் உட்காந்துட்டுருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்ற மாதிரி காங்கிரஸ் நினைக்கிறதுல வியப்பு. இப்போ ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருகிறதுங்கிறது கட்சி ரீதியாக ராகுல் காந்திக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ பலன் நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக இருக்கும். ராகுல் வெறும் தேர்தல் சமயத்தில் மட்டும்தானே வராரு, அப்படி பார்த்தா கூட அதுதான் அவர்கள் செய்கிற தவறு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பிஜேபி பார்த்திங்கன்னா நரேந்திர மோடியோ மத்திய தலைவர்களோ ஆட்சியில் இருக்கும் ஒரு சரி தேர்தல் சமயத்திலும் தேர்தல் இல்லாத சமயத்திலும் ஃப்ரீக்குவெண்ட்டாக வர்றாங்க, தங்களுடைய முகங்கள் அடிக்கடி தெரிந்து கொள்ள தமிழகத்துக்கு மக்கள் தெரிஞ்சு தமிழகம் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்துக்குமா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது. ஓகே, காங்கிரஸ் அப்படி செய்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் காலத்தில் அவங்க செய்யலை, பீகாரில் வந்து காங்கிரஸ் ராகுல் பிரச்சாரம் செய்யலையே, அது பெரிய தவறு இல்லையா? இது இந்த தவறை இனிமேல் செய்யக்கூடாது காங்கிரஸ். ஸோ தமிழகத்தில் வலுப்படுத்த காங்கிரஸ் திட்டம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க, தங்களை நிறைநாட்டி கொள்ள வேண்டும். ரெண்டாவது, வட மாநிலங்களிடந்த செல்வாக்கை அட்லீஸ்ட் தென் மாநிலத்தை தன்னுடைய கட்சியினுடைய செல்வாக்கை மீட்டெடுத்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழியாக காண்கிறார்கள். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் நின்னால் கூட வயநாட்டில் ஜெயிச்சிட்டார் கேரளாவில். ஸோ தெற்கு தென் மாநிலங்கள் நமக்கு கை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வந்து பயணம் இருக்குது. சார், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை எப்படி அணுகுகிறது, எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்குவாங்க நீங்கள் கணிக்கிறீங்க சார்? ஏன்னா 40 போன முறை கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இன்னும் அதே பலத்தோட காங்கிரஸ் இருக்குதா அப்படிங்கிறத திமுக பார்ப்பாங்க. ஏன்னா 10 அவங்க ஆட்சியிலே இல்லை அப்படின்னும் போது அவங்களோட எண்ணமும் மாறுபட வாய்ப்பு இருக்குது, எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? ஆனால் அதுக்கு வந்து அங்கே தான் ஸ்டாலினுடைய ஆளுமைக்கு ஒரு சோதனை. அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது உறுதியாக அசர்ட்டிவானு சொல்லுவாங்கல்ல, அசர்ட்டிவ்னஸ் உறுதியாக செயல்படுவார். ஆனால் ஸ்டாலின் எந்த அளவுக்கு அப்படி செயல்படுவார் என்று தெரியவில்லை, நமக்கு தெரியல. ஒரு வாய்ப்பு, திஸ் இஸ் எ சான்ஸ் ஃபார் ஹிம் டு ப்ரூவ் இஸ் அசர்ட்டிவ்னஸ். ஆனால் அவங்க அப்படி சொல்கிறது திமுக கழகம் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம், பீகாரில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, மற்ற வட மாநிலங்களே இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்து தர முடியாது, குறைவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இல்லை, இவங்க என்ன சொல்லலாம், வட மாநிலங்களில் பட்டில் தென் மாநிலங்கள் நாங்கள் வலுவாக தான் இருக்கோம், எங்களுக்கு அதிக இடங்கள் கொடுங்க, வி ஆர் ஸ்ட்ராங், வி ஆர் க்ரோயிங், மறுபடியும் எங்களுடைய இதை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லலாம். இது ஒரு அணுகுமுறை, அதில் வந்து யார் கை ஓங்கி இருக்குன்றதை பார்க்கணும். மாநில தலைவர்களுக்கு இதில் வந்து ராகுல் காந்தி மட்டும் செயல்பட்டால் போகாது, அது காங்கிரஸோ அல்லது தேசிய கட்சிகள் பண்ணுறது சரியா? இப்போ தேசிய கட்சிகள் பொறுத்தவரை பிஜேபியை கூட அப்படி சொல்ல மாட்டேன், மாநில கட்சி தலைவர்கள் கூட குரல் ஓங்கி எழுப்பி தான் ஓங்குறாங்க. ஆனால் காங்கிரஸில் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவினுடைய பிரச்சார குரலாக தான் இருக்காங்களே தவிர தங்களுடைய உறுதி தங்களுடைய தனித்தன்மை காட்டுகிற தலைவர்களாக இல்லாத ஒரு தொழில். இப்போ நீங்கள் கே எஸ் அழகிரியோ திருநாவுக்கரசரையோ அது மாதிரி பார்க்கலையா, தனித்த தலைவர்களாக பார்க்கலையா? இல்லையே, அவங்கள தான் தே எக்கோவிங் தி வாய்ஸ் ஆஃப் டிஎம்கே, அவர்கள் திமுக கழகத்தினுடைய குரலை எதிரொலிப்பவர்களாக பல சமயங்கள் இருக்காங்க. இங்க கூட்டணி இருக்கும்போது அப்படிதான் சார் பண்ண முடியும், வேற என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில் அதே கருத்தை அப்படியே பிரதிபலிப்பதாக இருக்கக்கூடாது. இல்லை, 7 விடுதலை இவங்க ஆதரிக்கிறாங்க திமுக, காங்கிரஸ் எதிர்க்கிறாங்களே, 7 விடுதலை அவ்வளோவா தேவையில்லைங்கிறதா மாநிலத்துக்கும் நிர்வாகிகளோட கருத்தாகவே இருக்குது. இல்லை, அந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயங்கள் தவிர பரச 70 விடுதலை என்பது காங்கிரஸை பொறுத்தவரை வித்தியாசமானது. ஓகே, ஏனென்றால் அது ராஜ படுகொலை செய்யப்பட்ட ராஜீவ் காந்தி அவங்களுடைய தலைவர், அவங்களுடைய தலைவர். இட் இஸ் அ சென்சிட்டிவ், மோர் சென்சிட்டிவ் இஷ்யூ. ஸோ மற்ற விஷயங்கள் தவிர விட்டு ஒத்து போகிறாங்க. மற்ற விஷயங்களில் என்ன இருக்குது அவங்களுக்கு? இப்போ ஸ்டெர்லைட்டில், ஜல்லிக்கட்டில், நீட்டில், மற்ற விஷயங்களில் அவங்க எந்த அளவுக்கு உறுதியாக காட்டுறாங்க, உறுதி காட்டுறாங்க? இல்லை, மும்மொழி கொள்கை எடுத்துங்க, ஹிந்தியை எடுத்துங்க. இன்றைக்கி பிஜேபி செயல்படுத்துகிற அத்தனை திட்டங்களையும் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அதே தான் செய்யும். நேற்று காங்கிரஸ் ஆட்சியிலே என்னென்ன மத்திய செய்தார்களோ அதை தான் பிஜேபி செய்கிறது. அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பிஜேபி காங்கிரஸுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அடிப்படையாக தேசிய கட்சிகளுக்கு உண்டான அடிப்படை கோட்பாடுகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாலும் கூட அடிப்படையான ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, ஜென்ரல் ஸ்டாண்ட் இருக்கு, அதுவும் ஆறாது. அவர் பேசி எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம் போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க, இந்த தத்துவத்தை ஒட்டுமொத்தமாக நாம் மாற்றணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா அது பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டு தானே? இல்லை இல்லை, நான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இது இன்றைய தேசிய அளவில் பிஜேபி என்ன சென்ன செய்கிறதோ தேசிய அளவில் ஒரு நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரே மொழி ஒரே நாடு இல்லை இல்லை, நான் அந்த ஒரு குறுகிய பார்வையில் ஒரு சின்ன ஃப்ரேஸை வச்சுட்டு பார்க்கக்கூடாது. அதாவது நேஷனல் பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு, தேசிய ஒட்டுமொத்த பார்வை. அந்த பார்வையை இரண்டு கட்சிகளும் இன்னும் சொல்லுவாங்க, கம்யூனிசம் இந்தியாவில் வலுப்பெறலை, ஆனால் இந்த போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஜென்ரலாக அந்த ஒரு கொள்கை இருக்கும். ரீஜனல் இஷ்யூன்னு வரும்போது அது வேறு, மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மாநில கட்சிகளுக்கு என்றான
தனித்தன்மையோடு இருக்கும். ஓகே, அந்த கான்ஃப்ளிக்ட் முரண்பாடுகள் எப்பொழுது நீடிக்கிறது செய்யும். அதில் பிஜேபியும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, அதில் வந்து பெரிய மாற்றம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் நான் ராஜீவ் எழுவர் விடுதலை தவிர பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பல விஷயங்களில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய அளவில் மாற்றம் வராது. தமிழீழத்தை உருவாக்கும் அதிமுகவும் சொல்லியிருக்கு, திமுகவும் சொல்லியிருக்கு. தமிழீழத்தை உருவாக்கும்னு பிஜேபியும் காங்கிரஸ் சொல்லுமா? சொல்லாது. அது மாதிரியான பல விஷயங்கள், காவிரி விஷயத்தில் என்ன காவிரி நிலைப்ப பிரச்சனையில் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள், திராவிட கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள், அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள், ஹிந்தி மொழி கூடாது என்ற விஷயத்தில், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ தமிழகத்தில் கூட்டணியை உறுதிப்படுத்தணும், அதே போல் கட்சி ரீதியாகவும் பலமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராகுலுடைய வருகை இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க. கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் என்பதை விட அதிக இடங்களை பெறுவதற்கான ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு முயற்சின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக பேரம்னே சொல்லலாம், அது அங்கே அதிக இடங்களை பெற வேண்டும். கட்சியை இங்கே வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்ல தெரியணும், கட்சி தெரியணும். பிஜேபி இப்போ தெரியுது, ஏற்றுக்கிறாங்க ஜெயிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பிஜேபி கட்சி தெரிகிற அளவுக்கு அந்த கட்சிக்காரங்க ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ வேலையை திறப்படுறது அது போகிறது இதை போகிறது, ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல, தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை காங்கிரஸ் போதிய அளவு செய்யவில்லை. அதை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக ராகுல் காந்தியின் வருகை அமைகிறது. இறுதி அவர் கேள்வி சார், திமுக கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய இதே கூட்டணி அப்படியே தொடரும்னு பார்க்குறீங்களா? அவங்களுடைய இறுதி கருத்து. எந்த கூட்டியும் நிரந்தரமாக நீடிக்காது, சில கூட்டணி தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது, அதனால் அவங்களுக்கு உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புகிறேன். தேர்தலுக்கு பிறகு என்ன மாற்றம் வரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கல. போஸ்ட்போல் அலையன்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக போஸ்ட்போல் அலையன்ஸ் அல்ல, நான் அப்படி சொல்லலை. போஸ்ட்போல் அலையன்ஸே இருக்காது. ஒன்று திமுக ஜெயிச்சதுன்னா ஸ்டாலின் முதலமைச்சர், அதிமுக ஜெயிச்சுன்னா எடப்பாடி முதலமைச்சர், அவ்வளோதான். அதிமுக ஆட்சி தான், திமுக ஆட்சி தான், அதிமுக கூட்டணி ஆட்சி அல்ல, அல்ல திமுக கூட்டணி ஆட்சி அல்ல. ஓகே, இதில் உறுதி, ஏன்னா கழகங்கள் உறுதியாக இருக்குது. இப்போ முன்னாடியே இந்த கூட்டணி உங்களோட உடைவதற்கு எதனும் உங்களுக்கு சந்தேகங்கள் எழுதா? முன்னாடி ஏற்படுறதுக்கு எந்த சாத்தியம் கிடையாது, ஏன்னா தேர்தலில் ஜெயிச்சாக்கணுமே, அதுக்கு முன்னாடி குழப்பத்தை ஏற்படுத்த யாருமே விரும்ப மாட்டார்கள். ஓகே, எந்த அணியை சேர்ந்தவர்களும் விரும்ப மாட்டார்கள், தேர்தலுக்கு முன்பு எந்த குழப்பத்தையும் விரும்ப மாட்டார்கள். நான் என்ன சொல்கிறது, அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் சரி இவர்களும் சரி அதுதான். ரொம்ப நன்றி சார், பொறுமையாக நிதானமாக ராகுலுடைய வருகையை குறித்து உங்களுடைய ஆழமான பார்வையை கொடுத்துருக்கீங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்து பதிவு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நான் நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.